எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வில்வா ஜுவல்லரியோட சில்வர் ஜுவல்லரி, சில்வர் பார்த்து தெரியல ஆனால் ரொம்ப அழகாக எல்லா ஜுவல்லரிக்கும் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த இன்னோகிரேஷன்ல இருக்கேங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜுவல்லரி பத்தி சார் சில்வர் சார், ஆக்சுவலாக இது தங்க விலையேற்ற காரணத்துக்காக மக்களோட எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொரோனா சமயத்தில் நிறைய லேபர்ஸ் வேலை இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புது யுக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெள்ளியில் தங்க டிசைன் செய்கிறவங்க அத்தனை பேரையும் வச்சு நாங்கள் செஞ்சோம். அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடந்தவுடனே கோயம்புத்தூர் ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம். அடுத்த புது பிரான்ச் இப்போ சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். மிக விரைவில் ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ் போடுறோம். எங்களோட சக்ஸஸ் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்துட்டு போகிற நகைக்கடையாக இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. சென்னை உங்களை எல்லாம் நம்பி வந்திருக்கோம். கண்டிப்பாக வாங்க எல்லோரும் கடையில். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தங்கத்தில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அத்தனையுமே நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் எதாவது ஆர்டர் கேட்டாலும் அதே மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். நாங்கள் ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஜுவல்லர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா டிசைன் வெரைட்டிஸ் பண்ணித்தரோம். இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை ஏற்றத்தின் காரணமாக ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு தயங்கிட்டு இருக்காங்க தங்க நகைகளை. அதுக்காக இந்த மாதிரி வெள்ளி நகைகளை பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெள்ளி நகைகளை இங்கே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது வந்து தங்க வேலை செய்கிற அதே லேபர்ஸ் வச்சு பண்ணுறாலும் அதே அளவு டிசைன் எஃபெக்டிவ்னஸ் எல்லாமே நல்லா வரும். ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் எல்லாருமே எல்லா லெவல் மக்களும் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து என்ன ரீசேல் வேணும்? 55% எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தில் வைக்கிற கல் முத்து அதே தான் இதில் வைப்போம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வருங்கிறனால அதே மாதிரி தான் வைப்போம். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கல் எல்லாமே வைப்போம். ஓல்டு சில்வர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், தங்கம் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தங்க நகைகள் இது பார்த்து ஆர்டர் கொடுத்தாலும் குறைந்த சேதாரத்தில் நாங்கள் பண்ணித்தரோம். இதில் ஒட்டியானம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 350-400 வெரைட்டி ஒட்டியானம் மட்டும் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே எல்லாமே இந்த ஒரே இந்தியா முழுக்க தயாராகிற எல்லா உண்டியான டிசைனும் இதில் வந்து சேர்ந்துடும். நீங்கள் வந்து சின்னத்துறை வெள்ளித்துறை ரெண்டுமே பண்ணுறீங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. இப்போ உள்ள நிறைய வர படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கிற பிரச்சனைகள் இல்லை அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. ஸோ அதை ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான முக்கியத்துவம் எப்படி எடுத்துருக்கீங்க? ஐ திங்க் அதை வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் நல்லா ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ முன்ன உள்ள படங்கள்னா இப்போ ஒவ்வொரு சில இயக்குநர்களுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். சமுத்திரங்க படம் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி சோசியல் மெசேஜை தாண்டி இப்போ உள்ள பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு அரசியலாக இருக்கட்டும் சம்திங் அந்த ரிலேட்டடாக கொண்டு போகிற படங்கள் நிறைய படங்கள் அரசியல் பேசணும். அதே மாதிரி நானும் ஒரு படம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வெயிட்டில் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்களம் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க, அதில் வந்து ஒரு பொலிட்டிஷியன் அவ்வளோ சூப்பராக நல்லா ஒர்க் பண்ணீங்க. அந்த ஈவெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தால் என்னன்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு. அந்த பார்வை இப்போ எப்படி இருக்குது? இப்போதே ஏதோ தாட் இருக்குதா? ஏன்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய ஒரு ரிலேஷன் இருக்குது. சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங்.
அண்ட் செங்கலம் பண்ணுறப்போ அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த டைமில் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசையாக இருந்தது. ஐயோ ஏங்க கூடிய சீக்கிரமாக தெரியாது, பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரீஸ் பண்ணுறப்ப இருந்தது. இப்போவும் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். அதாங்க அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கூட வரலாம் அரசியலுக்கு, யார் வேணால் வரலாம், நல்லது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம் சொல்கிறேன். சிம்பிள். அப்போ விஜய் சார் அரசியலுக்கு கண்டிப்பாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம கையில் தானே இருக்கு. இப்போ அடுத்து என்ன எந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன்? படத்துக்கு நிறைய ஜானல்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான படங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிகாஸ் இல்லை இப்போ சொசைட்டியில் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சைல்ட் அபியூஸ் அப்படி எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரியான எந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து சொசைட்டிக்கான இம்பாக்ட் அதை நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் ரைட் நவ் என்ன கேட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா பற்றி ஒரு நல்ல படம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே அதை பற்றி தான் யோசிக்கிறோம், அதில் தான் திட்டுறோம், அதில் தான் அசியாசியமாக பேசுகிறோம், எல்லாமே அதில் தான் பண்ணுறோம். ஸோ அதை சார்ந்து இப்போது குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன், இப்போ எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கோம். ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போது ரொம்ப முக்கியமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதானங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் தேங்க்யூ.